அனைவருக்கும் வணக்கம். இன்றைய லங்காஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 2023 ஜூலை மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை நேர்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, அதானி நிறுவனத்துடன் அடுத்த வாரம் ஒப்பந்தம், மீள் புதுப்பிக்கத்தக்க சக்திவள மின் உற்பத்தி குறித்து அமைச்சர் கஞ்சன தகவல் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. ஆஸ்திரேலியா, சீனா, சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் புதிய எரிபொருள் திட்டங்கள் அமுலாகும் என்ற மேலதிகமான தகவல்களோடு இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. மேல் புதுப்பிக்கத்தக்க சக்திவள மின் உற்பத்தியில் புதிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளன. அதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதி கிடைக்க பெற்றதும் அடுத்த வாரம் இந்தியாவின் அதானி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்று மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, சஜித்துக்கு ஜனாதிபதி ஆதரவு வழங்கலாம், எமது கொள்கையை ஏற்றுக்கொண்டவரையே நாம் வேட்பாளராக நியமிப்போம் என்கின்றார் சாகர காரியவசம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜனாதிபதிக்கும் எமக்கும் அரசியல் கொள்கை ரீதியில் வேறுபாடு உண்டு. ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கலாம், ஆனால் எமது கொள்கையை ஏற்றுக்கொண்டவரையே வேட்பாளராக அறிவிப்போம். எமது ஆதரவு இல்லாமல் எவரும் வெற்றி பெற முடியாது என்று பொதுஜன பெரமுனவின் பொது செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, சுதந்திரமான தேர்தலுக்கு 2.5 ஆண்டுகள் போராடினோம், ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி, தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலுக்காக சட்ட திருத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை 2.5 ஆண்டுகள் என்ற குறுகிய காலத்துக்குள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய சகலருக்கும் நன்றியையும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். குருந்தூர் மலையில் மேலதிக கட்டுமான பணிகள் நடந்ததா, நேரில் சென்ற நீதிபதி விரிவாக்க ஆராய்வு, பதிலறிக்கை சமர்ப்பிக்குமாறு தொல்லியல் திணைக்களத்திற்கும் போலீசாருக்கும் பணிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. முல்லைத்தீவு தண்ணிமுறிப்பு குருந்தூர் மலையில் மேலதிகமாக தொடர்ந்தும் விகாரை கட்டுமான வேலைகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா குருந்தூர் மலைக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை கள விஜயம் ஒன்றினை மேற்கொண்டதுடன் போலீசார் மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினரது பதில் அறிக்கைக்காக இவ்விடயம் தொடர்பான வழக்கானது எதிர்வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டுள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, வடகிழக்கு நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்க மாட்டோம், நீதிபதிக்கு முன்பாகவே நிரூபித்த சரத் வீரசேகர பிக்குகள் கஜேந்திரன் எம்பி விசனம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. குருந்தூர் மலையில் மேலதிகமாக தொடர்ந்தும் விகாரை கட்டுமான வேலைகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா குருந்தூர் மலைக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை கள விஜயம் ஒன்றினை மேற்கொண்ட நிலையில் பிக்குமார்கள் சரத் வீரசேகர எம்பி ஆகியோர் பூக்களுடன் விகாரையில் ஏறி வணக்க நிகழ்வுகளில் ஈடுபட்டதன் மூலம் வடக்கு கிழக்கில் நீதிமன்றங்கள் எந்த உத்தரவை பிறப்பித்தாலும் அதனை கணக்கில் எடுக்கப் போவதில்லை, நாங்கள் நினைப்பதை தான் செய்வோம் என்கின்ற செய்தியினைதான் நீதித்துறைக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரிவித்துள்ளார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் எம்பியான செல்வராசா கஜேந்திரன் விசனத்துடன் தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, பிக்குகள் வழிபடுவதை நிறுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதிபதி, வெளியேறி சென்ற பிக்குகள் அரசியல்வாதிகள் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட குழுவினர் நேற்று 4ஆம் தேதி கள ஆய்வினை மேற்கொண்டு வந்த வேளை குருந்தூர் மலையில் பௌத்த மதகுருமார்களும் தென்பகுதி அரசியல்வாதிகளும் அங்கு வந்து வழிபாடுகளை மேற்கொண்ட போது வழிபாடுகளை நிறுத்துமாறு நீதிபதி சரவணராஜா உத்தரவிட்டார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, வெடுக்குநாரி ஆலய விக்கிரக உடைப்புக்கும்
இந்து பௌத்த சங்கத்திற்கும் நேரடி தொடர்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய விக்கிரக உடைப்புக்கும் இந்து பௌத்த சங்கத்திற்கும் நேரடி சம்பந்தம் இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட செயற்பாட்டாளர் தவபாலன் தெரிவித்துள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, அஸ்வசுமை என்பது ஏமாற்றும் திட்டமே விஜித ஹேரத் எம்பி கூறுகிறார் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அரசாங்கத்தின் அஸ்வசும உதவி திட்டம் மக்களை ஏமாற்ற கொண்டு வந்ததே தவிர மக்களின் வறுமையை இல்லாது செய்வதற்கான அல்ல என்று ஜேவிபி தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியினால் நேற்று நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய ஜேவிபி பிரச்சார செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்தே இவ்வாறு தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். தேசிய கடன் மறுசீரமைப்பு சபையில் அங்கீகரிக்கப்பட்டதன் எதிரொலி, கொழும்பு பங்கு சந்தை சட்டென்று நேற்று அதிகரிப்பு, முன்னைய தினங்களுடன் ஒப்பிடுகையில் 4.57% வளர்ச்சியை காட்டியது என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. விலை சுட்டெண்களிலும் பாரிய அதிகரிப்பு, வங்கி நிறுவனங்களின் மூலமே அதிக பங்களிப்பு கிடைத்துள்ளது என்ற மேலதிகமான தகவல்களோடு இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. 5 தினங்கள் விடுமுறையில் மூடப்பட்டிருந்த பங்கு சந்தை செயற்பாடு நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இதையடுத்து விலை சுட்டெண்களின் பெறுமதிகள் நேற்று கணிசமளவு அதிகரித்துள்ளன என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, ஆந்திர முதல்வருடன் கிழக்கு ஆளுநர் சந்திப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்தியாவின் ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் சந்தித்து கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவது, கரும்பு, மிளகாய், விவசாயம் மற்றும் மருந்துகள் உற்பத்தி நிறுவனம் அமைப்பது குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த உள்நாட்டு செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு, 4 உயிரிழப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க பிலடெல்பியா பிராந்தியத்தில் குண்டு துளைக்காத மேலங்கியை அணிந்து வந்த துப்பாக்கிதாரி ஒருவர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு எழுந்த மானமாக நடத்திய துப்பாக்கி சூட்டில் குறைந்தது 4 பலியானதுடன் 2 சிறுவர்கள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் 2வராக ஐசிசி ஒருநாள் தரவரிசையில் முதலிடம் பெற்றார் அத்தபத்து என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் 2 சதங்களை விளாசி இலங்கை மகளிர் அணியின் தொடர் வெற்றிக்கு உதவிய அணித்தலைவி சாமரி அத்தபத்து துடுப்பாட்ட வீராங்கனைகளுக்கான ஒருநாள் தரவரிசையில் 7 இடங்கள் முன்னேறி முதலிடத்தை பிடித்துள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த பிரதான செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறியத்தர எம்மோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். சப்ரகமுக மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடமேல் மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். ஊவ மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் புத்தளம், ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை மன்னார் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். குறிப்பிட்ட இக்கடல் பிராந்தியங்கள் அபாயகரமானதாக காணப்படுவதனால் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது 2.5 தொடக்கம் 3 மீட்டர் உயரத்திற்கு மேலெழக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.